எப்படி சொல்ற சர்வேஸ்வரி, நீயா இப்படி சொல்ற? நானும் நீ நிஜமாவே என்ன பொண்ணா நினைக்கிறத நம்பி ஏமாந்துட்டேன். என் புருஷன் அந்த சுந்தரேஸ்வரனே வளையல்காரனா வந்து உன்னை சோதிச்சார். நான் தகப்பன் ராசி இல்லாதவ, தட்சனும் தப்பான தகப்பன், இந்த அர்ச்சகனும் அப்படிதான்னு நிரூபிக்க வந்தாரு. உன்னை நம்பி நான் வளையல் வாங்கி போட்டுக்கிட்டேனே. நீ என்ன சொன்ன? எனக்கு பொண்ணே இல்ல, நீ வளையல் கொடுத்தது வேற யாரோ ஒரு பொண்ணுக்குன்னு சொல்லிட்டல. என்ன மன்னிச்சிடுமா? ஏன்தான் என் புத்தி மங்கிடுச்சோன்னு தெரியலையே. எப்படி நான் புரிஞ்சுக்காம போனேன்னு தெரியலையே. தெரியாம செஞ்ச தப்புமா? என்ன மன்னிச்சிடுமா? எப்போ நீ என்ன புரிஞ்சுக்க தவறினியோ இனிமே என்ன கும்பிடாத. ஏதாவது ஒரு அம்சத்துல நான் வந்து என்ன நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்ன பொண்ணுன்னு உறவு சொல்லாத. இனிமே நீ என்ன கும்பிட கூடாது, என் பேரை உச்சரிக்கவே கூடாது. கொஞ்சம் நில்லுமா? குழந்தை புரிஞ்சுக்காம இருந்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இதுக்கு விமோசனமே இல்லையா? குழந்தை கடவுள் முருகனை கும்பிடு. அவனுக்கு அறுபடை வீட்டையும் ஒரே இடத்தில் உருவாக்கு. அங்கிருந்து அவன் அருளை முதலில் பெற்றுக்க, அதுக்கப்புறமா அவன் மூலமா என்னை நீ பூர்ணமா புரிஞ்சுக்கிறப்ப என்னை நீ கும்பிடு, மகளேன்னு கூப்பிடு. அது வரைக்கும் நீ முருக பக்தனாதான் இருக்கணும். உனக்கு மட்டுமே பரிபூர்ணமா தெரிஞ்ச என் தசமகா வித்தையே முருகன் சொல்லித்தான் நீ உச்சரிக்கணும். இது என்னோட ஆணை. அம்மாடி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே, என் மனசுல பால பரமேஸ்வரா இருக்கிற நீ இப்ப குடும்பினியா? அம்மாவா காட்சி தர்ற? உன் சித்தப்படியே உன் அம்சத்தை நான் புரிஞ்சிட்ட பிறகு, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு என் பேரன் சொன்ன பிறகு, இந்த அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். இனிமேலாவது இந்த அப்பா நைவேத்தியம் செஞ்சா நீ ஏத்துப்பியாமா?
சௌந்தர்யா, ஐம் சாரி சௌந்தர்யா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? முன்ன நீ இப்படி கேக்குறப்ப நான் ஆவுன்னு கத்துவேன். எவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு இருக்கிறதுன்னு கேப்பேன். ஆனா இப்போ அப்படி கேட்க முடியாது. ஒரு மனசு, ஒரு நினைப்பு, ஒரே ஒரு முறை பூக்குற குறிஞ்சி மலர் மாதிரி ஒரு உறவு. இப்ப காலம் பூராவும் காத்துட்டு இருந்தாலும், கை கட்டின தூரம் இருந்தாலும் நெருங்க முடியாத அந்நிய நாக்கிட்டியடா. இந்த வேதனை உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறியா சௌந்தர்யா? நீ வார்த்தையால சொல்லிட்ட, நான் வாயிருந்தும் ஊமையா இருக்கேன். என்னால நீ, உன்னால அந்த உமா, உமாவால நான், மொத்தத்துல நாம மூணு பேரும் நிம்மதியை இழந்து நிக்கிறோம். உன் வைஃப் உமா என் வீட்டுக்கு வந்து நான் விட்டு கொடுத்து விலகி போயிடுறேன், நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னப்ப என் தன்மான அதுக்கு தடையா இருந்தது. அவ யாரு விட்டு கொடுக்க, நான் கை தவறி போட்டது தானே அவ எடுத்துக்கிட்டாங்கிற வேகம் வந்துச்சு. இப்ப விலகவும் முடியாம, விளக்கவும் முடியாம, மனசுல காதலுக்கு விலங்கு போட்டுக்கிட்டு தோல்வியை துணையா வச்சுக்கிட்டு இருக்கேன்டா. சிவா, உன்னை விட்டு கொடுக்க என் மனசு இடம் கொடுக்கல, உன்னை ஏத்துக்கிறதுக்கு அவ மனசும் இடம் கொடுக்கல. இப்ப முடிவு உன் கையில தான் இருக்கு. நீ எடுக்கிற முடிவு தான் உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தையும் முடிவையும் நிர்ணயிக்கணும். நீ சொல்றது கேள்வியா இல்ல நெருக்கடியான்னு புரிஞ்சுக்கிற நிலைமையில கூட நான் இப்ப இல்ல. உமாவோட பொசிஷன்ல யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. அதுக்காக அவளை விட்டுட முடியுமா இல்ல விட்டு கொடுக்க தான் முடியுமா? எங்களை விட்டா யாருமே இல்லாம நிராதரவா போயிடுவா. சொந்த பந்தம்னு சொல்லிக்க அவளுக்கு யாருமே இல்ல. என்னடா உமாக்கா திடீர்னு உருகுற? இந்த கனிவுல கால் பங்கு கூட எனக்காக நீ காமிக்கலையே. உன்னை ஏறெடுத்தும் பார்க்காதவள தெய்வமாக்குற. ஆனா உன்னைய நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி யோசிச்சியா? சௌந்தர்யா, அதை பத்தி சொல்லதான் வந்திருக்கேன். நடந்ததை மறந்துட்டு நடக்க போறது நல்லதுன்னு நினைச்சுக்கோ. என்ன மறந்துட்டு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்க. உமாவோட இறுகி கிடக்கிற மனசு மாறும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் மனசு மாறி சகஜமான நிலைமைக்கு வருவான்னு நான் நம்புறேன். உன் நம்பிக்கை வீண் போனாலும் என் நம்பிக்கை வீண் போகாத. நான் நினைச்சது நடக்கும், ஆசைப்பட்டது கிடைக்கும். இந்த ஜென்மத்துல உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். அவ தான் உடம்புக்கு ஜுரத்தை வர வச்சுக்கிட்டு உன் ஹனிமூன் ஆசையில மண்ணள்ளி போட்டவ. இளவு காத்து கிளியா ஏமாந்து போயிடாத. You know very well about me. ஓம் சிவோகம், ஓம் ஆட்கொண்டேசா போற்றி. ஓம் சிவோகம், ஓம் சிவோகம், சிவோகம். கார்த்திகையா, ஓம் ஆட்கொண்டேசா போற்றி, ஆட்கொண்டேசன் தாழ் போற்றி. உன்னோட பக்தி தாண்டா என்ன பாடா படுத்துது. ஆமா, விடுகதைக்கு விட கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு போனியே, போன காரியம் என்னாச்சு? ஆட்கொண்டேசன் ஆசீர்வாதத்தோட போனா விட கிடைக்காம போகுமா? விடையோட தான் வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்ல, நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். சிக்கல் வெண்ணெய் நாதருக்கு வெண்ணையால சிவபூஜை செஞ்சா தான் யாருங்கிறது முண்டத்துக்கு தெரியும். பரவாயில்ல, உன்னை என்னவோ நினைச்சேன், சரியான விடைய கண்டுபிடிச்சிட்டு வந்துட்ட. ஆனா இப்படியே மொட்டையா முண்டத்துக்கிட்ட நீ விடைய சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? முண்டம் நாகம்மா சொல்லி செஞ்சாலும் கொலை கொலை தானே, பாவம் பாவம் தானே. அந்த தோஷ நிவர்த்திக்கு அது 108 முருகன் ஸ்தலங்களுக்கும் போயாகணும். 108 முருகன் ஸ்தலமா? அறுபடை வீட்டை தவிர நான் மத்தத பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. அப்ப இன்னும் வசதியா போச்சு. நீயும் போ கூட, அந்த முண்டத்தையும் கூட்டிட்டு போ. நாள் கடத்து பல முருகன் கோயில் பொழுதி
அந்த முண்டத்து மேல படியட்டும், அப்பதான் நாகம்மா கூப்பிட்ட குரலுக்கு அது போகாது. நல்ல யோசனை. அதோட நானும் ஒரு நிபந்தனை போடுறேன். ஒண்ணு என்ன? 1000 போடு. தலை கிடைக்கணுங்கிறதுக்காக அவன் எதை வேணாலும் செய்வான். நிபந்தனையா போட்டு நிர்பந்தப்படுத்து. அதுக்கு சுலபமா தலை கிடைச்சா முருகனோட அருமை புரியாம போயிடும். வாப்பா வா. கார்த்திகேயன் கஷ்டப்பட்டு உனக்காக விடைய கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்கான். இனிமே என்ன போட்டு தொந்தரவு பண்ணாத, விடைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அத மாதிரி நடந்துக்க. கார்த்திகேயா, அந்த விடுகதைக்கு விடைய கண்டுபிடிச்சிட்டியா? என் தலை கிடைக்க என்ன வழி? வழிய சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன கை வேணும்னு கேட்க போறியா? எனக்கு தலை கிடைக்கும் போது உனக்கு கை கிடைக்கும். எந்த கோயில நீ கட்டும் போது உன் கைய வெட்டணும், அதே இடத்துல நீ கோயில் கட்டும் போது நான் காவலா இருப்பேன். அப்போ உன் கை தானா கிடைக்கும். அது இறைவன் சித்தம். உனக்கு தலை கிடைக்க நான் உதவணும்னா எந்த முருக பக்தனையும் வெட்ட மாட்டேன்னு நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். நாகம்மா ஏவனா என்னால செய்யாம இருக்க முடியாது. செய்யாம இருக்கணும், அப்பதான் உனக்கு தலை கிடைக்கும். விடுகதையில உள்ள விடைப்படி நீ 108 முருகன் ஸ்தலங்களுக்கும் போய் பிரார்த்தனை செஞ்சு கடைசியா சிக்கல் வெண்ணெய் நாதருக்கு வெண்ணையால சிவபூஜை செய்யணும். முருக பக்தர்களையும் வெட்டிக்கிட்டு முருகன் கோயிலுக்கும் போனா எப்படி உன் பிரார்த்தனை பலிக்கும்? அப்புறம் எப்படி உனக்கு தலை கிடைக்கும்? எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? நாகம்மா சொன்னதை செய்யலன்னா என் தலையை எரிச்சிருவா. முருக பக்தர்களை வெட்டினா தலை கிடைக்காதுங்கிறீங்க, நான் என்னதான் செய்யறது சொல்லுங்க. டேய் முண்டா, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். கார்த்திகேயனோட 108 முருகன் ஸ்தலங்களுக்கும் யாத்திரை கிளம்பு. நாகம்மா தந்தாலும் தராட்டியும் தலை ஒண்ணுது, உனக்கு தலை கிடைக்கும். நாகம்மா உன்னை ஏவும் போது என்ன செய்யணும்னு அப்புறமா யோசிக்கலாம். இப்ப நீ கார்த்திகேயனோட கிளம்பு. டேய் கார்த்திகேயா, அழைச்சிட்டு போயேண்டா. முண்டா இன்னும் முருக பக்தர்களை வெட்ட மாட்டேன்னு வாக்கு கொடுக்கலையே. டேய் உடண்டா, உனக்கு தலை கிடைக்கணும்னு தானே கேக்குறான். டேய் யோசிக்காம கைய நீட்டுறா, வாக்கு குடுறா. நல்லபடியா போயிட்டு வாங்க. அந்த முருகன் உங்க ரெண்டு பேருக்கும் துணை இருப்பான். அத எடுத்துக்கப்பா. அப்பா, ஒரு வழியா தொல்லை விட்டுது. சிவோகம். கடவுளாவே பார்க்க முடியலடா. கண்ணனை தெய்வம்னு தெரிஞ்சும் யசோத பிள்ளையா தானே பார்த்தா? கடைசி வரைக்கும் அவன் கடவுளா என்னென்னமோ காட்சிகளை செஞ்சாலும் கைத்தால கட்டி வச்சு அம்மாவா தானே நடந்துகிட்டா? அத அந்த பரந்தாமன் தனக்கு அவ செலுத்துற பக்தியா தானே நினைச்சாரு? நானும் அப்படிதான்ப்பா, இனிமே உன்ன பாப்பேன். யசோதைக்கு ஒரு கண்ணன், எனக்கு முருகன். நீ எனக்கு முருக இல்ல, வேலந்தான். எனக்கு நீ எப்பவுமே வேலந்தான்ப்பா. வேலந்தான் என்ன அம்மானு கூப்பிட்டான். வேலனுக்கு அம்மாவாகத்தான் நான் ஆசைப்பட்டேன். நீ பிறந்ததும் உனக்கு வேலன்னு பேர் வச்சுதான் கூப்பிடுவேன். உன்னை வேலன் மாதிரி தான் சின்ன வேட்டி கட்டி தலையில தலப்பாக கட்டி அதே மாதிரி நான் பார்த்த கோலத்துல, நான் பழகின அதே கோலத்துல உன்னை நான் வளர்ப்பேன். முருகனா எப்படிடா உன்னை கிரீடம் வச்சு கையில வேலை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும்? நீ வேலந்தான். வரேன்ப்பா. ஹலோ.
எனக்கு மருமக இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறப்ப அதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்க என்ன விரதம் பட்டினி கடந்து உடம்ப கெடுத்துக்கிற அளவுக்கு பக்தி போயிடக்கூடாது விரதம் இருக்கிறதுல தப்பு இல்லடா அதுக்காக வெறும் வயிற்றோட இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சா உடம்பு இப்படிதான் ஆகும் அதனாலதான் இப்படி என்னமா நீ அங்கிள் கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலைக்காரியை பார்க்க வேண்டியதானே உமா தயவு செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத பாத்துக்குமா டாக்டர் வர வரைக்கும் அங்க இங்க அலையாம ஒரே இடத்துல இருமா நான் உனக்கு போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் சரிம்மா கர்ப்பமா இருக்கிறத சிவா எப்படி தங்கிக்க போற கர்ப்பத்துல நீதான் இருக்கேங்கிறத எப்படி அவருக்கு புரிய வைக்க போற கௌசல்யா நீதான் சௌந்தர்யா கிட்ட சொன்னியா எதை சொன்னியன்னு கேக்குறீங்க உன் புருஷன் ஒரு வளருவாயன் அவன் வளர்னத அவர் என்கிட்ட எதை வளர்னாரு நான் சௌந்தர்யா கிட்ட என்ன சொன்னேங்கிறீங்க இப்படி எதுவும் தெரியாத மாதிரி கேட்டா நான் நம்பிடுவேனா நீ தான் அவகிட்ட சொல்லியிருக்கணும் நாங்க அவ கல்யாணத்தை கெடுத்து சிவாவுக்கு சேவின செஞ்சு அவனை அழிக்க நினைச்சத புட்டு புட்டு வைக்கிறாள இந்த டீடைல்டு இன்ஃபர்மேஷன்லாம் நீ தான் அவகிட்ட கொடுத்துருக்கணும் இப்படி அண்ணன் தங்கச்சிக்கு ஆவாம பண்ணிட்டியே உன்னை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நானே என் தலையில கல்ல போடணும் போல எதுக்கு ஒரு எல்லை இருக்கு எனக்கே இப்ப நீங்க சொல்லிதான் இவ்வளவு தூரம் நடந்திருக்கும்னு தெரியுது அதே மாதிரி எனக்கு ஒரு நாள் நடக்கும் நீங்க செய்வீங்கன்னு புரியுது எனக்கு இந்த தலையெழுத்தா நேராவே வச்சு நிரூபிக்கிறேன் நான் சொன்னேனா இல்லையான்னு இப்பவே உங்க தங்கச்சி கூட்டு கேளுங்க சரி சரி நீ சொல்லல நான் ஏதோ டென்ஷன்ல கேட்டுட்டேன் என்னது டென்ஷனா டென்ஷனா என்ன வேணாலும் பேசலமா நாகம்மா கிட்ட காரியத்தை சாதிச்சுக்க காணிக்க செலுத்துறப்பல அவங்க சொன்னதுக்காக உங்க தம்பியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க நீங்க போக கூடாது ஏமா சௌந்தர்யா
உங்க அண்ணன் விஷயமா உங்ககிட்ட ஏதாவது பேசிருக்கேனா? எதை பத்தி? எதை பத்தியுமே உங்ககிட்ட பேசினது இல்ல. இப்ப உங்க பெரிய அண்ணன் அவங்க சிவாவுக்கு நாகம்மா மூலமா ஏவல் செஞ்சு உங்ககிட்ட இந்த பிரிச்ச ரகசியத்தை உங்ககிட்ட நானே போட்டு கொடுத்துட்டேன்னு உங்க அண்ணன் சொல்றாரு. நானா உங்ககிட்ட சொன்னேன்? எனக்கு என்ன இதான் வேலையா? நீயே சொல்லு. எதுக்கு அனாவசியமா அவங்கள திட்டுறீங்க? அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. செஞ்ச தப்புக்கு வருந்துறது விட்டுட்டு யார் சொல்லிருப்பாங்கன்னு திட்டினா எப்படி? கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாம வச்சு என்ன சாகடிக்கலாம் நினைச்சீங்க? நான் முழிச்சுக்கிட்டேன், அதான் நீங்க திருத்திரன் முழிக்கிறீங்க. ஷேம் ஆன் யூ. வாங்க டாக்டர், வாங்க. நீங்க முன்னாடி போங்க. போங்க. கங்கிராச்சுலேஷன் சிவா, நீங்க அப்பாவை போறீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நெஞ்சில பால வாத்திட்டமா, நம்ம வம்சம் தழைக்கிறதுக்கு ஒரு வாரிச குடுத்துட்டமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வா.